வந்து ஃபைனலாக வந்து இந்த நம்பர் பிளேட்லாம் கழட்டியாச்சு. ஸோ இந்த இது நம்ம கழட்டிட்டோம். ஸோ இப்போ நம்பர் பிளேட் வந்து நம்ம வந்து இப்படி ஃபிட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நம்பர் பிளேட் வந்து இப்படி இருக்கும், நமக்கு தூக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம 390 இருக்க மாதிரி நம்பர் பிளேட் இருக்கும். ஸோ இது நம்மளோட ஹெட்லைட் வந்து கிளியராக தெரியும். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கையோட. வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதில் தான் ஸ்க்ரூ ஃபிட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹோல்ஸ் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கணும். ஸோ இதை விட இதை கொஞ்சம் பெருசாகனா தான் ஸோ இதில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹோல்ஸ் ரைட்டாக பெருசாகனா தான் ஸோ சைஸ் கரெக்டாக தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டாண்டு ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கீழே எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரி கரெக்டாக நம்பர் பிளேட் இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா போல்ட் நட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்பர் பிளேட் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கும். ஸோ 390 வர மாதிரி சேம் நம்பர் பிளேட் இருக்கும். ஸோ நம்பர் பிளேட் நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்து நம்மளுக்கு வந்து இங்கேருந்து ஸோ இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்கு தெரியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ECU அப்படின்ற ஒரு வார்னிங் கொடுத்துட்டே இருந்துச்சு. ஸோ இந்த லைட் வந்து எரிஞ்சிட்டே இருந்தது. ஸோ பிளிங்காய் வந்துடுச்சு. ஸோ வந்து இப்போ ஷோரூம் எடுத்தோம் காலையில். ஸோ எதை செக் பண்ணி நம்ம வந்து இப்போ சர்வீஸ் எடுத்தோம். ஸோ பார்த்திங்கன்னா வார்னிங் அண்ட் ரிப்பேர் அப்படின்னு போட்டு 354 சார்ஜஸ் பண்ணியிருக்கான். லேபர் ஒரு லேபர்லாம் ஃப்ரீ. ஸோ இது ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. வண்டி ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்பலாம் இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் பிளாக் அடிக்க போகிறோம். பிளாக் அடிச்சுட்டு வேறு லெவல் பண்ண போகிறோம். ஸோ வண்டி ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டேன் நான். ஸோ இனிமேல் வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய்.